ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமொபைல் நிறுவனம் சமீப காலமாகவே சரிவில் தான் இருக்குது. இது பத்தாதுன்னு கொரோனா வைரஸோட பாதிப்பால் இப்போ ஆட்டோமொபைல் நிறுவனம் அழிவின் விளிம்புக்கே போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆட்டோமொபைல் நிறுவனம் 70% வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த சரிவை எப்படியாவது மீட்கணும் அப்படின்றதுக்காக ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடெண்ட் ஆஷிஷ் அப்படின்றவர் சுப்ரீம் கோர்ட்டை அணுகியிருக்காரு. எதுக்காகனா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், மார்ச் 31 வரைக்கும் தான் BS4 வாகனங்களை விற்க முடியும். அதற்கு பிறகு, அதாவது April 1 இருந்து BS6 வாகனங்களை மட்டும்தான் விற்பனை பண்ணணும். ஆனா இந்த கொரோனா வைரஸோட பாதிப்பால நிறைய இடங்கள்ல பல நிறுவனங்களோட டீலர்ஷிப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இந்த BS4 வாகனங்களை மார்ச் 31 விற்பனை பண்ண முடியாது. அதனால இந்த BS4 வாகனங்களோட ஸ்டாக்கை கிளியர் பண்றதுக்காக இந்த கால அவகாசத்தை இன்னும் 2 அதிகப்படுத்தி May 31 வரைக்கும் BS4 வாகனங்களை விற்பனை பண்ண அனுமதி கொடுங்கன்னு நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, இதே February 1 சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதாவது நிராகரிச்சிட்டாங்க. ஆனா கொரோனா வைரஸோட பாதிப்பால இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த கால நீட்டிப்புக்கு சுப்ரீம் கோர்ட் அனுமதி தருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். காரணம் என்னன்னா, இந்த கொரோனா வைரஸோட பாதிப்பு நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே தான் போகுது, அது குறைஞ்ச மாதிரி தெரியல. இதன் விளைவா இந்தியால இருக்கிற பல ஆட்டோமொபைல் நிறுவனங்களோட விற்பனை குறைவா இருக்கிறதால அவங்க மிகப்பெரிய பிரஷர்ல இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் BS4 வாகனங்களை விற்பனை பண்றதுக்கான கால அவகாசத்தை அதிகப்படுத்திட்டாங்கன்னா BS4 வாகனங்களுக்கு டிஸ்கவுண்ட் போன்ற ஆஃபர்லாம் தரமாட்டாங்க. ஸோ உங்கள்ல யாராவது BS4 வாகனங்களுக்கு நல்ல ஆஃபர் ஏதாவது கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா யாரும் வெயிட் பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற ஆஃபர்லேயே எது சிறந்ததா இருக்கோ அதை தேர்வு செஞ்சு வாங்குறது ஒரு நல்ல தேர்வா இருக்கும். அதே மாதிரி இந்த கொரோனா வைரஸ் பரவுறதை தடுக்கிறதுக்காக LLR மற்றும் லைசன்ஸ் வழங்குறத March 31 வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒருவேளை எக்ஸ்பைரி ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை ரினியூவல் பண்றதுக்கு வேணா RTO ஆஃபீஸ் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாக LLR அடுத்து லைசன்ஸ் அப்ளை பண்ண போறீங்கன்னா யாரும் RTO ஆஃபீஸ் போவாதீங்க. நன்றி.